Now exercise 7.2, 12th maths la question number 4. Find the points on the curve for which the tangent is horizontal. Tangent வந்து ஹரிஜென்டலாக இருக்கும். இந்த கர்வனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. டேஞ்சென்ட்டு நார்மல் இதெல்லாமே வந்தாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஒய் பை டிஎக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஹரிஜாண்டல் அப்படிங்கிறப்போ டிஒய் பை டிஎக்ஸ் வந்து ஈக்குவல் டு ஜீரோ. ஏன் அப்படின்னா சப்போஸ் இந்த மாதிரி வளைவரை இருக்குது, இதுக்கு வந்து நம்ம டேஞ்சென்ட் வந்து இப்படி வரைகிறோம். இந்த டேஞ்சென்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா ஹரிஜாண்டலாக இருக்குது. ஹரிஜாண்டல்னால் இப்படி திருப்பிப்பறேன், எக்ஸ் ஆக்சஸ் மாதிரி. எக்ஸ் ஆக்சஸ் இது வந்து ஒய் ஆக்சஸ், சும்மா நம்ம ஜஸ்ட் ஒரு இதுக்காக வச்சுக்கிறோம். அப்போ வி நோ ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ் ஈஸ் ஜீரோ. ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ் ஜீரோ அப்படின்னு தெரியும். அதாவது எக்ஸ் அச்சின் சாய்வு, எக்ஸ் அச்சின் சாய்வு, எக்ஸ் அச்சின் சாய்வு சமம் ஜீரோ. ஒய்எச்சின் சாய்வு அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும், எக்ஸ்எச்சின் சாய்வு வந்து ஜீரோ. அதாவது அந்த டேஞ்சென்ட் வந்து எக்ஸ்எச்சாக ட்ரீட் பண்ணிக்கிறோம். ஹரிஜாண்டல் அப்படிங்கிறப்ப எக்ஸ்எச்சாக ட்ரீட் பண்ணிவிட்டு வி நோ த ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ் இஸ் ஜீரோ. ஸோ விச் இம்ப்ளைஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கிளியராக நோட் பண்ணிக்கணும். ஸோ கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்கு, ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் வந்து கொடுத்துருக்கு. ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் என்ன, ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஃபைவ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஒய் பை டிஎக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இந்த டூ எங்கே வரும், சைடில் வருமா? அப்போ நம்ம எப்படி எழுதிக்குவோம், டூ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். டூ எப்போவுமே சைடில் வரும். ஒய்னு எழுதிட்டு ஒய்யை இம்மீடியட்டாக இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ்னு எழுதி மைனஸ் ஃபோர். இது வந்து நமக்கு யூவி மெத்தட், வி ஆர் யூஸிங் யூவி மெத்தட். இதுக்கு வந்து வி ஆர் யூஸிங் யூவி மெத்தட். ஸோ யூவி மெத்தட்னால் என்ன பண்ணும், ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன். ஒய்யனுடைய டிஃப்ரென்சியேஷன் என்ன, டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் செகண்டை அப்படியே எழுதிட்டு எக்ஸை டிஃப்ரென்சியேட் பண்ணினா ஒன் அப்படின்னு வரும். மறக்காமல் இந்த ப்ராக்கெட் வந்து போடணும், ஏன்னா ஃபோர் வந்து காமன். இந்த ஃபோர் வந்து அடுத்த டேர்மில் நம்ம ரெண்டுமே உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ எக்ஸ்ஒய்ங்கிறது ப்ராடக்ட் ரூலு. ஸோ பெருக்கு விகுதியை அப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிட்டு செகண்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், செகண்டை அப்படியே எழுதிட்டு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எக்ஸ்ஒய்க்கு என்ன வரும், டூ எக்ஸ் ஃபைவ் என்ன ஆயிரும், ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ த்ரூ அவுட்டு இந்த டூவை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்குது, ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். இந்த மைனஸ் உள்ளே கொண்டு வந்துடு, இங்கே டூ இருக்குமா அதோடு சேர்த்து எடுத்துப்போம். ஸோ மைனஸ் டூ எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் டூ ஒய், இந்த இடத்துல என்ன இருக்குது, ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். அப்போ யூ டேக் டிஒய் பை டிஎக்ஸ் காமன். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், இந்த ஒய்யும் இதுவும் இருக்கும் இல்லையா. ஸோ ஒய் மைனஸ் டூ எக்ஸ், இந்த ப்ளஸ் இதை வந்து அந்த சைடு கொண்டு போகும். ஸோ மைனஸ் டூ பை, அங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. தேர்ஃபோர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் எக்ஸ், இந்த இடத்துல கீழே ஒய் மைனஸ் டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது எதுவும் கேன்சல்லாம் பண்ண முடியாது. ஸோ கீப் ஆஸ் இட் இஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கணும், ஸ்லோப் வந்து கண்டுபிடிச்சிருக்கணும், டிஒய் பை டிஎக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ சின்ஸ் இங்கே வந்து அடுத்த ஸ்டெப்பில் எடுத்துக்கலாம், சின்ஸ் டேஞ்சன்ட் இஸ் ஹரிஜாண்டல், டேஞ்சன்ட் இஸ் ஹரிஜாண்டல், அதாவது எப்படி இருக்குது, கிடைமட்டமாக உள்ளது, கிடைமட்டமாக இருந்தால் நமக்கு என்ன தெரியும், ஸ்லோப் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு தெரியும். அதாவது சாய்வு சமம் ஜீரோ அப்படின்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண, சரி அந்த டிஒய் பை டிஎக்ஸை நம்ம ஈக்குவல் டு ஜீரோன்னு அடுத்த ஸ்டெப்பில் போடும். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், மைனஸ் டூவை இந்த பக்கம் போனால் என்ன ஆகும், ப்ளஸ் டூ வைன்னு மாறிடும். அப்போ இது வந்து ப்ளஸ் டூ வை அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இம்ப்ளைஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் பை ஒய் மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இதை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இன்ட்டு சம்திங் ஜீரோ அப்படின்னு வந்துடும். தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
மைனஸ் டூ ஒய். இதை அப்படியே வச்சுக்கோ. ஒரு எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த வேல்யூ எடுத்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்? இங்கே ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் திஸ் ஒன் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஹியர். ஸோ ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஃபைவ். இப்போ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ மைனஸ் டூ ஒய்னு போடு. ஸோ மைனஸ் டூ ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ், ஒய்க்கு பதிலாக மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ். ஸோ ஃபோர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். எயிட் எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக தானே அதை போட்டிருக்கோம். இந்த ஒய் ஆஸ் இட் இஸ் அப்படி இருக்கும், இந்த ஒய் அப்படியே இருக்கும், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டூ ஒய் அப்படின்னு சொல்லி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஒய் இன்ட்டு ஒய்யு ஒய் ஸ்கொயர். ஸோ எல்லாமே வந்து எயிட்டு தென் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இந்த எக்ஸுக்கு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண மறந்துட்டேன், அடுத்த ஸ்டெப்பில் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் டூ ஒய் ஹோல் ஸ்கொயர் இந்த இடத்துல ப்ளஸ் ஃபைவ். ஸோ ஈக்குவல் டு ஃபோர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ், இங்கேயும் ஃபோர் ஒய் ஸ்கொயர் இந்த இடத்துல எயிட் ஒய் ஸ்கொயர். இது இது என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிடுது. ஸோ எயிட் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபைவ். ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபைவ் ஒய் ஸ்கொயர்ட் அப்படின்னு வருது. சாரி, இது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு, வீடியோ கட் பண்ண முடியாது, நான் தொடர்ச்சியாக அப்படியே எடுக்கிறேன். ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஒய் இன் திஸ் ஒன். ஸோ திரும்ப இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஒய் ஸ்கொயர்டை அப்படியே வச்சுருக்கணும், நான் மைனஸ் டூ ஒய்னு போட்டேன். ஸோ மைனஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், மைனஸ் டூ பை ஒய், தென் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டூ பை த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ். தேர் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் ஸ்கொயர் தென் ப்ளஸ் ஃபைவ். ஸோ நைன் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இந்த பக்கம் இருந்துன்னா மைனஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். தேர் ஃபோர் ஃபைவ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபைவ். தேர் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் சார் ஒய் ஈக்குவல் டு, சரி பரவாயில்ல இதை ஒன்றுன்னு எழுதிக்கலாம். தேர் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ ஒய் வேல்யூ வந்து நமக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா, வென் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன், அடுத்தது வென் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இங்கே இருக்கு இல்லையா இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஒய் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஒய். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ இன்ட்டு ஒய்க்கு பதிலாக என்ன போடுறோம், ஒய் அப்படின்னு சொல்லி ஒன்னு போடுறோம். இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஒய், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ இன்ட்டு ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்போ இங்கே ப்ளஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூ, இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ. அப்போ இந்த கோஆர்டினேட் நமக்கு என்ன இருக்கும், ஹியர் இதோட கோஆர்டினேட் வந்து எக்ஸ் வேல்யூ மைனஸ் டூ ஒய் வேல்யூ ஒன்று, இதோட கோஆர்டினேட் வந்து எக்ஸ் வேல்யூ டூ தென் ஒய் வேல்யூ மைனஸ் ஒன். ஹியர் ஆர் த ரிக்யர்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு தான் நமக்கு தேவையான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கரெக்டாக டூ மைனஸ் ஒன்று தென் மைனஸ் டூ ஒன். ஸோ திஸ் ஆன்சர் வந்து கரெக்ட். தேங்க்யூ.